பணம் திருடிட்டு போனவன நான் மறுபடியும் பார்த்தேன். இந்த ஏரியால தான் சார் சுத்திக்கிட்டு இருக்கான். நான் கார்ல வந்துட்டு இருக்கும்போது சிக்னல்ல நின்ன நான் யதார்த்தமா திரும்பி பாக்குறேன், என் பக்கத்திலே டூ வீலர்ல நிக்கிறான். தாவி பிடிக்கலன்னா பார்த்தேன், ரெட் சிக்னல் இருக்கும் போதே அவன் கிராஸ் பண்ணி போயிட்டான். ஓ, நீங்க தான் சாகச வீரனாச்சே, அவனை துரத்தி பிடிச்சிட வேண்டியதுதானே? பிடிக்கலான்னு தான் நினைச்சேன், ஆனா நாமையே இன்ஸ்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் படிச்ச ப்ரொஃபஸரா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். குட் ஒன், ஐ லைக் இட். இப்பதான் புரியுது அந்த பொண்ணு உங்களை எதுக்காக லவ் பண்ணுச்சு அப்படின்னு. ஆளும் ஸ்மார்ட், பேச்சும் ஸ்மார்ட். அப்படி இருந்தா பொண்ணுங்க அவங்களா விழுந்துருவாங்கல்ல. ப்ரொஃபசர் ப்ரோ, இட்ஸ் எ பியூர் காம்ப்ளிமெண்ட். ஆக்சுவலா நீங்க இதுக்காக என்ஜாய் பண்ணணும். ஓகே ப்ரொஃபசர் ப்ரோ, பணத்தை எடுத்தவனை பார்த்தா அடையாளம் காட்ட முடியும்னு சொன்னீங்களே. சார், இந்த ரோட் ராபரி அக்யூஸ் லிஸ்ட் இருக்குல்ல, அந்த ஃபைலை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். சார், இந்த அந்த ஆள் இந்த லிஸ்ட்ல இருக்கானு கொஞ்சம் செக் பண்ணுங்க. இல்ல சார், இதுல யாரும் இல்ல. சரி, ஆள் பக்கம் அவன் எப்படி இருந்தான்? ஆளு கொஞ்சம் குண்டா, முடி நிறைய வச்சிருந்தான். தாடி வச்சிருந்தான் சார். அப்படியே நல்ல சலூன் பக்கம் போனான்னா ஹேர் கட் பண்ணிக்க போறான், கிளீன் ஷேவ் பண்ணிக்க போறான். அப்புறம் நீங்க சொன்ன அடையாளத்தை வச்சு நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? குண்டா இருந்தான்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி டப்புன்னு அந்த அடையாளத்தை மாத்திக்க முடியாத மாதிரி வேற ஏதாவது ஒண்ணு ஞாபகம் இருக்கா? அவனோட பல் வரிசையில கொஞ்சம் கேப் இருந்தது. அஃப்கோர்ஸ் டென்டிஸ்ட் கிட்ட போய் அதை கூட சரி பண்ணிக்க முடியும், ஆனா உடனே பண்ணிக்க முடியாது இல்லையா? அட்லீஸ்ட் ஐ ஹோப் சோ. ப்ரொஃபசர் ப்ரோ, நல்ல ஃபார்ம்ல இருக்கீங்க போல இருக்கு. சரி சரி, நீங்க அடையாளம் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். நாங்களே கூட சீக்கிரம் அக்யூஸ்ட் பிடிச்சிருவோம். தேங்க்யூ.